திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியின்படி ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்த அனைவருக்கும் பணி வழங்க வேண்டும் என்று தேர்ச்சி பெற்றவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர். திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஆசிரியர் தகுந்த தேர்வு முடித்து வேலைக்காக காத்திருக்கும் தேர்ச்சியாளர்கள் திண்டுக்கல் ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். இதனை அடுத்து அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்தவர்கள் ஒவ்வொருவரும் 4 முறை 6 முறை தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். 2019 பிறகுதான் ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெற்ற சான்றிதழை ஆயுள்கால சான்றிதழாக அறிவித்தார்கள். அந்த வகையில் பார்த்தால் மாநிலம் முழுவதும் 30,000 பேர்களே தேர்ச்சி பெற்றிருப்பார்கள். ஆனால் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் 80,000 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், அத்தனை பேருக்கும் எப்படி பணி வழங்குவது என்று கேட்கிறார். தமிழக அரசு தற்போது ஆசிரியர் நியமனம் தொடர்பாக அரசு ஆணை 149 வெளியிட்டு இருக்கிறது. இந்த அரசாணையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். தேர்தல் காலத்தில் வாக்குறுதி சொல்லப்பட்ட அரசு ஆணை 177 அமலாக்க வேண்டும். அரசாணை 149 தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற எங்களை மீண்டும் நியமன தேர்வு வலியுறுத்தும் ஆணையாகும். கடந்த ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட இந்த அரசாணை குறித்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது, இது மனிதாபிமானமற்ற முறை, நான் ஆட்சி பொறுப்பேற்றால் இந்த அரசாணையை ரத்து செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அந்த அரசாணையை தேர்தல் வாக்குறுதியின்படி ரத்து செய்ய வேண்டும். ஏற்கனவே கூடுதலான ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு விட்டதாக கூறி எங்களுக்கு வேலை வழங்காமல் இருந்த நிலையில் தற்போது தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் நடைபெறுகிறது. இந்த 13,000 பணியிடங்கள் எங்கிருந்து வந்தது என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழக முதல்வரை நம்பி நாங்கள் அனைவரும் அவருக்கு ஓட்டு போட்டுள்ளோம். எங்களோடு தேர்வு எழுதிய மற்றவர்கள் வேலையில் அமர்ந்து விட்டார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக எங்களுக்கு வேலை வழங்கவில்லை. இது எங்கள் தப்பா அவர்கள் தப்பா என்று கேட்கிறோம். நாங்கள் எதற்கு மீண்டும் பரீட்சை எழுத வேண்டும்? இதுவரை 3 முறை எங்கள் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீண்டும் ஆரம்பத்தில் இருந்து ப்ராசஸ் என்றால் எப்படி? இதற்கெல்லாம் அரசு செலவாகாதா? எனவே அரசு முதலில் எங்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்று தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். நாங்கள் இங்கே 2013, 2014, 2017, 2019 இப்படி 4 முறை நடைபெற்ற தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்கள் சங்கம் சார்பாக நாங்கள் இங்கே வந்து பேச வந்துருக்கோம் சார். நான் 2013 பேப்பர் 1, பேப்பர் 2, 2017 பேப்பர் 1, பேப்பர் 2 4 தரம் பாஸ் பண்ணியிருக்கேன் சார். இதுவரைக்கும் ஒருவேளை கூட எங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி ஜிஓ 149 அப்படிங்கிற ஒரு நியமன தேர்வுங்கிற ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க சார். அந்த ஜிஓவை தயவு செய்து கேன்சல் பண்ணுங்க சார். அதே மாதிரி ஸ்டாலின் ஐயா தேர்தல் அறிக்கையில 177 வந்து நாங்க கண்டிப்பா நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதை தயவு செய்து நிறைவேற்றி கொடுங்க சார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து 80,000 பேர் இருக்காங்க, எப்படி போஸ்டிங் போட முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சார். நான் வந்து 4 பேருக்கு சமம் சார். இதே மாதிரி ஒரு சார் 6 பேர், 6 பிரச்சனையுமே அவர் பாஸ் பண்ணிருக்காரு. 2019 அப்புறம் தான் வந்து அதை ஆயுட்கால சான்றிதழாவே மாத்தினாங்க. அது வரைக்கும் எங்க மார்க்கை வந்து அதிகமாக்குறதுக்காக நாங்க தொடர்ந்து பரிசு எழுதிட்டே இருந்தோம் சார். இப்ப 6 பேர் 4 பேர் ஒருவேளை தான் அப்படி கணக்கு எடுத்தோம்னா ஒரு 30,000 பேர் தான் சார் நாங்க வருவோம். இப்ப இருக்கிற அந்த இந்த போஸ்டிங் எல்லாமே எங்களுக்கே போதும் சார். தயவு செய்து ஜிஓ 149 கேன்சல் பண்ணுங்க. தேர்தல் அறிக்கையில சொன்ன 177 எங்களுக்கு நிறைவேற்றி தருமாறு எல்லா சார்பா ரொம்ப தாழ்வோட கேட்டுக்கிறோம். நியமன தேர்வுன்னு சொல்லி திரும்ப எங்களை எங்க கூட பாஸ் பண்ணவங்க இல்ல, பாதி பேர் வேலையில இருக்காங்க சார். நாங்க கொஞ்சம் நிறைய ஆயிட்டோம்ன்றனால உங்களை எப்படி நாங்க செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓ 149 சென்ற ஆட்சியிலே வந்துருச்சு. அதை வந்து நீக்கித்தரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்சியிலேயே வந்து இருந்தப்ப ஸ்டாலின் ஐயா வந்து இது மனிதாபிமானமற்ற செயல், இந்த மாதிரி இன்னொரு எக்ஸாம் வைக்கவே கூடாது, இவங்க வந்து நான் ஆட்சிக்கு வந்தா நான் கண்டிப்பா வந்து காப்பாத்துறேன்னு சொல்லிதான் சார் நாங்க வந்து அவரை நம்பணும் சார். நம்பின எல்லாருமே நாங்க ஓட்டு போட்டுதான் இப்ப இருக்கோம். 177 அததான் அவர் சொல்லிட்டாரு. அதை மட்டும் எங்களை நிறைவேற்றி கொடுத்தா போதும் சார். 13 என் கூட பரிசு எழுதின எல்லாரும் பாதி பேர் வேலையில இருக்காங்க சார். நான் வேலை 10 வருஷமா எனக்கு வேலை கொடுக்காது, ஏன் தப்பா இல்ல அவங்க தப்பா சார். நான் எதுக்கு சார் திரும்ப பரிசு எழுதணும்? அப்ப வந்து வேலை கொடுத்துதான் இன்ன வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்ப தற்காலிக ஆசிரியர் ஒண்ணு கொண்டு வந்திருக்கீங்க, இதுவரை சர்பிளஸ் சொல்லி எங்க யாருக்குமே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த 13,000 போஸ்டிங் எங்க இருந்து சார் வந்தது? நாங்க 3 தரம் நான் வெரிபிகேஷன் பண்ணிருக்கேன் சார். 2017 வந்து பேப்பர் 1 வெரிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணல. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி வெரிபிகேஷன் அட்டன் பண்ணி வேலையில ஜாயின் பண்றது மட்டும்தான் நானு. அப்படி இருக்கிற என்னைய வந்து செலக்ட் பண்ணாம திரும்ப முதல்ல என்ன சார் ப்ராசஸ்? இதுக்கு வந்து உங்களுக்கு நிதி செலவாகாதா? நாங்க ரெடியா இருக்கும்போது ஏன் சார் எங்களை வந்து விட்டுட்டு மத்த இல்லம் தேடி கல்வின்றது இப்ப வந்ததுங்க சார்.
என்னோட பேர் மகேஸ்வரி.